தமிழகத்திலே அதிவேகம் அளந்து வரும் நகரமாக இருக்கும் ஓசூர் நகரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நகரம் அதிவேகத்திலே வளர்ந்து வரும் நகரமாக வரும் காலத்திலே பொதுமக்களுக்கு அத்திய அவசியமான சாலை வசதி, குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி, பொதுமக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் குறையாக வருகிறது என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இது குறித்து ஒரு செய்தி. இந்த ரயில்வே மேம்பாலம் பணி ரொம்ப தாமதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது ஏன் என்று தெரியவில்லை. 2 மாதமாக மக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். 7 மாதத்திற்குள் முடித்து தருவோம் என்று ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்டார். ஆனால் இப்பொழுது அந்த வழி மூடிவிட்டது போல் இந்த வெளியே இந்த டூலர் போகிற பள்ளி கூட மூடி வச்சிருக்காங்க. மக்கள் இப்போ பெட்ரோலிக்கிற விலை என்ன 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 பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த சில்பா மலி திடீரென்று க்ளோஸ் பண்ணி வச்சிடறாங்க. ஆளுங்க அங்கே போயிட்டு ரிட்டர்ன் போக முடியாமல் தவிக்கிறாங்க. இதனால் பொதுமக்களுக்கு இப்போ அந்தி இப்போ பத்தாவதுக்கு கூட்டுரோடு மத்திகிரி கூட்டுரோடில் வேறு குழி தோண்டி வச்சுருக்காங்க. இதனால் எல்லாமே ஒரே டைம் இப்படி பண்ணுறாங்க. எதுக்கு மக்களை இப்படி வேதிக்கிறாங்க சோதிக்கிறாங்கன்னு தெரில. அது உரிய அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓசூர் நகரத்தில் உள்ள ஓசூர் டெக்னிகோட்டை சாலை கடந்த 7 மாதங்களில் வாகன ஓட்டுநர்களுக்கு பெரும் அவதி ஏற்பட்டுள்ளது. ரயில்வே மேம்பாலம் அமைப்பு பணி தொடர்ந்து வருகிறது. ஆனாலும் இன்னும் முடியாத காரணம் டிவிஎஸ் நகர் தரிசாலை, அந்தவாடி சிஷ்யா ஸ்கூல் போன்ற இடத்தில் சாலைகள் டிராபிக் ஜாமாக உள்ளது. இதனால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு பெரும் அவதி ஏற்பட்டுள்ளது. நாம இப்ப இங்க நின்றுட்டு இருக்கிற இடம் பெரியார் நகர் சர்க்கிள். இந்த பெரியார் நகர் சர்க்கிள்ல பேரிகேட், அதாவது தடுப்பு வச்சு வாகன ஓட்டிகள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. 4 சைடும் போடுற தடுப்பை வந்து அடிச்சுட்டு இந்த வர்ற வாகன ஓட்டிகள் வந்து இந்த பக்கம் போகிற வாகன ஓட்டிகள் கூட இந்த பக்கம் போகிற மாதிரி தான் அந்த பேரிகார்டு வச்சுருக்கிறாங்க. வாகன ஓட்டிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதே மாதிரி நீங்கள் ரயில்வே மேம்பாலம் அமைக்கிற பணி 2 மாசமாக எந்த வேலையுமே நடக்கலை. ஆம வேகத்தில் வேலை நடந்துட்டுருக்கு. அந்த கேட்டில் ஃபார்மில் அவ்வளோதான் வழி. 6 மணி 7 மணி ஆனால் ஃபுட் போட்டுடுறாங்க. யாருமே உள்ளே போக அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. இந்த நிலைமை நீடிச்சா ஒரு இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போகிற ஒரு வாகன ஓட்டிகிட்டு போகக்கூடிய ஆள் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் சுற்ற வேண்டிய நிலைமை இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி விற்கிற பெட்ரோல் விலை 100 ரூபாய் விற்குது. எவ்வளோ சிரமப்பட்டு இருக்கிறாங்க. இதை வந்து அரசாங்கம் ஆகட்டும் இல்லை இந்த மாநகராட்சி ஆகட்டும் அந்த ரயில்வே பாலம் எந்த கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்களோ அவங்கள போர்க்கால அடிப்படையில் சீக்கிரம் இது செஞ்சு கொடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். கிருஷ்ணகிரி ஓசூர், பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, பாகலூர் சாலை, மகாத்மா காந்தி சாலை, நேதாஜி சாலை, தாலுகா ஆபீஸ் சாலை போன்ற இடங்களில் தினமும் டிராபிக் ஜாம். ஓசூர் டு தேன்கனிக்கோட்டை சாலை மத்திய ரயில்வே போர்டினுடைய மூலமாக அங்கே பாலம் கட்டப்படுகிறது. 4 மாதத்தில் முடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 8 மாதங்களாகவே இன்னும் முடிக்கவில்லை. மக்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். போக்குவரத்து மிகவும் மிக மிக மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. அதை விடுத்தால் என்ன, இதனோட பெரியார் நகர் தேங்கனிக்கேட்டு போகிற வழியில் அந்த பேரிகார்டை போட்டு எல்லாம் கட்டி வச்சிட்டாங்க. விரைவாக எங்கேயாவது செல்ல வேண்டும் என்றால் மக்கள் செல்ல முடியாத நிலை. ஆளும் திமுக அரசு நாங்கள் கூட்டணியாக இருந்தாலும் சில தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. எந்த இடத்திலையும் ரோடே இல்லை. கூடி மக்கள் வாழ்கின்ற இடத்தில் சாலை வசதி மிக மோசமாக இருக்கிறது. ஓசூர் மாநகராட்சி தூங்கிக் கொண்டிருக்கிறதா இல்லை, ஓசூர் மாநகராட்சியில் மக்கள் வரிப்பணம் என்ன ஆனது என்பதும் தெரியவில்லை. மக்கள் வரிப்பணத்தை வைத்துக் கொண்டாலே ஓசூர் மாநகராட்சி சுற்று வட்டார சாலைகளை மேம்படுத்த முடியும். ஆனால் ஓசூர் மாநகராட்சி மக்களுடைய துன்பங்களை புரிந்து கொள்வதாக தெரியவில்லை. இதை ஒரு சமூக சேவகனாக, சமூக விரும்பியாக நான் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஓசூரை சுற்றி கோழி கழிவுகள் ஆட்டிறைச்சி கழிவுகள் எல்லாம் கொட்டப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் அந்த கழிவுகளுடைய நாற்றம் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ரிங் ரோடில், டிவிஎஸ் போகிற ரிங் ரோடில், அத்திப்பள்ளிக்கு போகிற ரிங் ரோடில் நீ போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று பேச முடியாது. கழிவு துர்நாற்றம் அடித்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி மாநகராட்சி கவலைப்படுவதில்லை.
இங்கே பார்த்தால் சுகாதாரத்துறை மிக சிறப்பாக செயல்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சுகாதாரத்துறையினுடைய சீர்கேடு ஒசூர் சுற்று வட்டாரத்தை பார்க்கின்ற போது நன்றாக தெரிகின்றது. கால்வாய்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன, கால்வாய்கள் எல்லாம் பெரிய பெரிய மாட மாளிகையில் கட்டப்பட்டு விட்டன. ஆகவே ஓசூர் நகரிலே இருந்து வெளியேறக்கூடிய நீர் சரியான முறையிலே வெளியேறாமல் தேங்கி கிடந்து அங்கே கொசு உடைய உற்பத்தி அதிகமாகி கொரோனா வருவதற்கும் டெங்கு காய்ச்சல் வருவதற்கும் ரொம்ப தமிழகத்திலே சிறப்பான இடமாக ஓசூர் இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.